ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வி யாம் கே. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, கடவுள் நம்மளுக்கு எல்லாம் தந்திருக்காங்க. ரெண்டு கை, ரெண்டு காலு, அப்புறம் நல்ல அப்பா அம்மா, இவன் எல்லாம் தந்து கொடு. நம்ம கடவுள் மேலே பழி போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னு கேட்டா, அவன் அழகா இருக்கா, நான் அழகா இல்லை. அவன் நல்லா படிக்கிறா, என்னால படிக்க முடியல. அவன் நல்லா பாடுற, என்னால பாட முடியல. அவன் நல்லா ஆடுற, என்னால ஆட முடியல. அவன் வழியாக என்ன கருப்பா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமா கடவுள் மேலே பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தான் மேலே கட்ட கான்ஃபிடன்ஸை தானே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருவாங்க. பட் ஒரு ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லாம ஒரு இளைஞர் வந்து வேற ஒரு லெவலில் வாழ்க்கை முன்னேறிருக்காரு. அண்ட் அவங்களோட சக்சஸ்ஃபுல் லைஃப் ஸ்டோரி பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விட செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ வெஸ்ட் வீடியோ பண்ணாமல் பாருங்க. அண்ட் நீங்களோட உங்களும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் டெய்லி போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ கைஸ், வாங்க வீடியோவில் பண்ணலாம். டிசம்பர் 4, 1982. மோரிஸ் அண்ட் துஷ்கா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகிய குழந்தை பிறகுது ஆஸ்திரேலியா இருக்க மெல்பர்ன்ல. அந்த குழந்தை அல்ற சட்டம் பிறந்தோன்னாலும் பார்த்தீங்களா, அது கேட்டோடனே நிக்கோட தந்தை வந்து அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக ஹாஸ்பிட்டலுக்கு ரூம்குள்ளே வராரு. பட் அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க முகத்தில் சந்தோஷம் அப்படியே மறையுது. அண்ட் அந்த குழந்தைய பார்த்து அவங்க முகம் சுழிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து வாமிட்டிங் சென்சேஷன் அவங்களுக்கு வருது. ஸோ அவர் அந்த ரூம் மட்டும் வெளியே போறாரு. இதெல்லாம் கவனிக்கிற நிக்கோட தாய் வந்து, எதுக்காக நம்ம அதுமாரி பண்ணுறாரு, நம்ம குழந்தைய பார்த்தா என் முகம் சுழிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குழந்தைய தங்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி நர்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. நர்ஸும் அந்த குழந்தைய தங்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அவங்களும் அந்த குழந்தைய பார்த்து ஷாக் ஆகிறாங்க, முகம் சுழிச்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தைய தங்களுக்கு பிறந்ததில்ல, இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் கழிச்சு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இது நம்ம குழந்தை, கடவுள் நமக்கு தந்த கிஃப்ட் தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைய நம்ம நல்லா பெரியால வளர்க்கணும் அண்ட் மக்களிடையே சகஜம் பழக விடணும் அண்ட் இவன் வாழ்க்கையை சாதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பயே ஒரு உறுதிமொழியமாக எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு டிசீஸ் இருக்குங்க. அந்த டிசீஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ மொழியா டிசீஸ் அப்படின்னு டிசீஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த குழந்தை பிறக்கும் போதே ரெண்டு கை, ரெண்டு காலெலாம் பிறக்குது. அந்த டிசீஸ் வந்து ரொம்ப ரேரான டிசீஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லணும் நம்ம. ஸோ இப்போ நம்ம அவங்க லைஃப் ஸ்டோரியில் என்னென்ன பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்து நிக்க வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து ரொம்ப சாதாரணமாக வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு தனக்கு ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான கேர் அப்படின்ற எதுவும் தரல. ஸோ அந்த குழந்தைக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த குழந்தையும் நல்லா சந்தோஷமாக வளருது. பட் இது வந்து நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன ஆனால் ஸ்கூலுக்கு சேர்த்து தான் தரணும். ஸோ அவங்க அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே அங்கே இருக்க பிரின்ஸிபல் இந்த குழந்தைய பார்த்துட்டு, சாரிங்க, இந்த குழந்தைய அங்கே சேர்த்துக்க முடியாது, இந்த குழந்தைக்கு ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லை, இவங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் நீங்களை சேர்த்தலாமே, எங்கள் ஸ்கூலில் எல்லாம் இந்த குழந்தைய சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிக்கோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், என் குழந்தைக்கு வந்து ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லை தான், பட் அவனால் மற்றவங்கள மாதிரி நார்மலாக பேச முடியும், அவனுக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, அவன் விளையாடுவான் அண்ட் நல்லா படிப்பான், இப்போ எல்லா பசங்களும் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், என்ன ரெண்டு கை, ரெண்டு கால் இல்லாத அவன் தப்பு இல்லையே, அவனுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, நாம ஸ்பெஷல் ஸ்கூலில் போய் சேர்த்தா அவனுக்கு இதே தான் மனசில் தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். ஸோ அவன் தன்னைத்தானே தாழ்வு படுத்திக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால என் குழந்தை இங்கே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. இந்த நாளில் பிரின்ஸிபலும் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க நிக்க கலாய்க்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. எப்படி எப்படிலாம் கலைப்பாங்க பார்த்தியா, ரொம்ப அந்த வயசு நிக் எந்தெந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுலாம் நிக்க கலைப்பாங்க. ஏன்னா கலைப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு கை, ரெண்டு கால் தான் இல்லை, கீழே அதுவும் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க. அண்ட் உன்னால் என்ன பண்ண முடியும், லைஃப்பில் இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும், நீ எப்படி படிப்ப, நல்லா படித்தாலும் நீ வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனால் ரெண்டு கை, ரெண்டு கால் வேணும், அப்படி ஒன்று வேலைக்கு போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை நீ கை பிடிச்சி நடக்க முடியாது, ஏன்னா கை இல்லை, நீ மேரேஜ் போட்டுக்கு பண்ண முடியாது, ஏன்னா கைக்கு ரிங் மட்டும் கல் வரல இல்லை, அண்ட் உன் குழந்தை பிறக்காது, ஏன்னா உன் குழந்தையும் இதே மாதிரி தான் பிறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிக்க கலாய்க்கிறாங்க. இதுதான் ரொம்ப மனசோட நிக்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கத்தி கதறாங்க, என்னை ஏமா பெத்தீங்க, என்னை பெக்கல் பல் அப்பயே கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. நிக்கு விஜய்க்கு இவன் கிண்டல் பண்ணுறது கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு தான் ஸ்கூலில். ஸோ அவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் டிப்ரெஷனில் தான் சூசைட் பண்ணிக்கலாம், தன் உயிரோடு இருந்தால் தானே அவங்க கலாய்ப்பாங்க, நம்ம அடுத்த ஜென்மத்தில் அது ரெண்டு கை, ரெண்டு காலோட பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுறாரு. பட் அதிர்ஷ்டவசமாக அவரும் அப்பா பொழைச்சிக்கிறாரு. அவர் வந்து இதே மாதிரி டெய்லியும் இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கனால அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ட் ஆகிட்டே வருன்னு சொல்லணும். ஸோ இதே மாதிரி 2 வருஷம் போகுது. அந்த தன்னோட 10வது வயசில் வந்து அது கன்ஃபியூஸ் நடந்துகிட்டே இருக்கனால தான் மனசில் தன்னை பற்றி கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உருவாகுது.
சவுர் வந்து தன் வீட்டில் இருக்க நீச்சல் குளத்தில் போயிட்டு அவங்க அங்கே மூச்சடக்கி தையில மூழ்கி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது அந்த வழியாக போன அவங்க அப்பா வந்து அவரை பார்த்துட்டு தனிக்குள்ள என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீட்டில் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்லப்பா என்ன தனிக்குள்ள மூச்சு ஒன்று அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கு பதில் சொல்றாரு. இந்த பதில கேட்டோன்னா அவங்க அப்பா செம்ம சந்தோஷமாகுது, நம்ம குழந்தையும் மரிச்சிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா சூப்பர் இதை மாதிரி ட்ரை பண்ணு நீ கண்டிப்பாக நீச்சல் கற்று பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்பிரேஷனாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நிக்குக்கு தன் மனசுக்குள்ள தான் தப்பு பண்ணிட்டோமோ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உருவாகுது. சொன்ன நிக் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா எனக்கு வாழ பிடிக்கல, எல்லாம் நான் குறைய வச்சு எனக்கு இண்ட பண்ணுறாங்க, இப்போ கை காலெலாம் பிறந்தது என் தப்பு இல்லையே, நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, பட் நான் பிறந்ததுனாலே எல்லாம் கிண்ட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஆள்றாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து நிக்க ஒரு ரூம்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு தாத்தாவோட போட்டோ போட்டிருக்கு. அவங்க அம்மா வந்து நிக்கு கிட்ட இந்த தாத்தா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் நிக்கு வந்து எனக்கு தெரியாதுமா, இப்ப ஏன் இதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த தாத்தாவை பத்தி நேற்று யாருக்கும் தெரியாது, இதுக்கு முன்னாடி கூட யாருக்கும் தெரியாது, பட் நீ காலையில இருந்து எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியும் பாத்தீங்கன்னா, தாத்தா கூட நிக்க மாதிரி பிசிக்கல் சேலஞ்சா இருந்தவங்க தான், பட் அவங்க உடல்ல இருக்க குறைகளை பார்க்காம அவர் வந்து சாதனை பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதனால அவங்க போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், அந்த தாத்தாவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. இதை கேட்ட நிக் வந்து செம்மையா வேற லெவலில் இன்ஸ்பிரேஷன் ஆகுங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் நீங்க வச்சுட்டு போறேன், இந்த மாதிரி வாழ்க்கையா சாதி, அப்போ உன்னை பார்த்து தப்பா பேசினவங்க, உன்னை பார்த்து சிரிச்சவங்கலாம் உன்னை பார்த்து கை தட்டுவாங்க, உன்னை புகழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அங்கே வச்சுட்டு போறாங்க. அண்ட் நிக்கும் இதை பார்த்து வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. அப்பிலிருந்து சின்ன பாதங்களில் இருக்க விரல்களை வச்சு அவங்க தன்னால் எதெல்லாம் பண்ண முடியுமோ எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிறாங்க. டைப்பிங்லேருந்து எழுந்துறது படிக்கிறது அப்புறம் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றது இதெல்லாம் அப்புறம் கால்களை வச்சு அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி கற்றுக்கிறாங்க. பட் அவங்க இது மாறிட்டாங்கனால அவங்க ஸ்கூலில் இருக்க பசங்களும் மாறிட்டாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அந்த பசங்க நார்மலாக கிண்டப் பண்ணுற மாதிரி கிண்டப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் நிக்கு வந்து இன்சிடென்ட் அப்புறம் அவங்க கிண்டப் பண்ணுறத காதில் போட்டுக்கிறதுல அவங்களாச்சும் அவங்க வாழை ஒழிஞ்சாச்சு. அண்ட் எது அவங்க எது மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா, மலையை பார்த்து நாய்க்கு வச்சு நாய் தான் வாய்வழிக்கும் அப்படின்ற மாதிரி தன்னோட குறிக்கோளில் எதுவும் சாதிக்கணும் அப்படின்ற குறிக்கோளில் அவங்க ஒரு நிலையாக நின்னாங்க. தன்னோட ஸ்கூலில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யார் ஸ்கூலில் ஆகுறது அப்படின்றதுக்காக அவங்க நேம் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ முதலாளா நிக் வுஜிசிச் தான் பேர் கொடுக்குறாரு. இதை பார்த்து நான் அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் செம்மையாக சிரிக்கிறாங்க, அண்ட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹீரோப்பாக சிரிக்கிறாங்க. பட் நிக் வுஜிசிச் வந்து நல்லா என் லீடர் ஆக முடியாது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் நல்லா படிப்பேன் நல்லா பேசுவேன் அண்ட் எல்லோரும் நல்லா பார்த்துப்பேன், ஸோ லீடருக்கு இருக்க எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அவர் அந்த ஸ்கூல் லீடராகவும் மாறுறாரு. அப்போலேருந்து தன் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி அவர் எல்லாத்தையும் கண்டினியூஸாக வெற்றியாக பார்த்துக்கிட்டே வராங்க. நிக்கு வந்து தன்னோட 14 வயசில் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கனைசேஷன் மூலயமா இதுமாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்க பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் தன்னால் முடிஞ்சதை பண்ணுறாங்க. அண்ட் அவங்க டிப்ரெஷன் இருக்காங்க நிக்கு தெரியும், அண்ட் நிக்கும் சின்ன வயசில் அப்பா இருக்க டிப்ரெஷனுக்கு போனவர் தான். நம்ம டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரீ கவுன்சிலிங் தர ஆரம்பித்தார். அண்ட் டிப்ரெஷன்றது ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கவங்க மட்டும் இல்லை, அது வந்து நம்மள நார்மல் ஹியூமன் பீன்ஸ்க்கு வரலாம் அப்படின்றக்காக இவர் வந்து எல்லாருக்கும் கவுன்சிலிங் தர ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு எப்பப்போ டைம் கிடைக்குது எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஸ்டேஜில் ஏறி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. இது மூலயமா நிக் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வராரு. அவரோட ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் ஆஸ்திரேலியா மட்டும் ஃபேமஸ் ஆகிருந்த நிக் வந்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிறாரு. அண்ட் உலகம் பூரா நிறைய மக்கள் நிக்க இது மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. இதனால் நிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. ஸோ அவரு அந்த ஸ்பீச்சில் தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அண்ட் அவர் அந்த எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாரும் நிக்க பார்த்து ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேர்ந்திருக்க பசங்களாம் நிக்க ஒரு ஹீரோவாக கருதுனாங்க சொல்லணும். ஏன்னா அவங்க யாரும் பண்ண முடியாத நிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளை மாதிரி நல்ல கைக்கால் இருக்கவங்கள கூட நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியாது. அந்த விஷயங்கள் நிக்கு சாதிச்சிருக்காரு. என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவரால் எழுத முடியும் படிக்க முடியும். அண்ட் அவர் வந்து 12 பிரசிடென்ட் கூட மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து இப்போது வேற லெவலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிக்கோட சின்ன வயசில் தன்னை பார்த்து சிரிச்சவங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி வேற லெவல் கெத்தாக வாழ்ற மாதிரி, எதுக்கு நான் பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு பதிலடி கொடுக்குற மாதிரி நிக் அவங்க எதெல்லாம் பண்ண முடியாது சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு நோட்ஸ் பண்ணி தர மாதிரி செம்மையான விஷயங்கள் பண்ணாங்க. அது என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, உனக்கு ஒரு லவ்வே உன் வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு, லவ் பண்ணாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டா, கல்யாணம் பண்ணாலும் உனக்கு கொண்டை பறக்காது அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி நிக்குக்கு ஒரு அழகான அண்ட் தாம ரொம்ப கேரிங் இருக்க ஒரு மனைவி கிடைக்கிறாங்க. அவங்க வந்து நிக்கு மேலே வேற லெவல் பாசம் வச்சுருக்காங்க சொல்லலாம்.
அவங்க நிக்க லவ் பண்ணி நிக்கவே மேரேஜ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கு. நிக் அவங்க குழந்தை கூடயும் தான் மனைவி கூடயும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அவரோட சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா $500,000. இந்த அளவுக்கு கேட்கல நல்லா இருக்கவங்க கூட நிறைய பேர் சம்பாதிக்காம சும்மா ஊர் சுத்திட்டு தான் இருக்காங்க. பட் நிக்கு வந்து தாங்கிட்ட குறைய கூட மற்றவங்க பார்த்து தாங்களை சிரிச்சா கூட இதெல்லாம் கண்டுக்காம தான் முன்னேறி போய்கிட்டே இருந்தாரு. அதனால தான் அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனா எல்லாருக்கும் தெரியறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹீரோஸாகவும் மாறுறாரு. ஸோ நாமளும் நம்ம வாழ்க்கையில குறைகளை பார்க்காம நிக்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நாம நம்ம அந்த குறைகளை ஒரு சாதனையா மாட்டி காட்டணும். நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சாங்களோ யாரும் நம்ம கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வேற லெவல நம்ம பதிலடி கொடுக்கணும். பதிலடினா சண்டை போட்டு கொடுக்கறது இல்லைங்க, நிக்க மாதிரி வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும். இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கண்டிப்பா நம்மளாலும் சாதிக்க முடியும். இதுக்கெல்லாம் மேல போய் நிக்க வந்து தன் வீட்டுல ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேரை பார்த்து ஏடா லூசு தனமா ஷூஸ்ல வாங்கி வச்சிருக்க, நீ எது ஷூஸ் போட போற, இவ் ஷூஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்ப நிக்க வந்து வேற லெவல்ல பதில் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே இல்லை. யாரும் அடுத்து நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் சொல்ல முடியாது. நேற்று கண்ணெல்லாம் சுத்தி இருந்தவன் வந்து இன்னைக்கு கண்ணோட சுத்திட்டு இருக்கான். அண்ட் நேற்று தான் ரெண்டு காலையும் இருந்து வீல் சேர்ல போனவன் வந்து இன்னைக்கு ஒரு ரோபோட்டிக் லெக் வச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நானும் ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து அந்த லெக்ஸை வச்சு சாமையா நடந்து கையை நல்லா விரிச்சு காயான காற்றை நல்லா வாசிச்சுக்கிட்டு நான் நடந்து போவேன். ஸோ அப்போ ஷூஸ் தேவைப்படுங்க, அதுதான் இந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு வேற லெவலில் பதில் சொல்கிறாங்க. இந்த பதிலை கேட்டால் செம்மையாக நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அண்ட் நாமளும் நிக்க பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. ஸோ கைஸ், உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை பார்த்து இது முடியாதரா, உன்னால் முடியாது, அது அவனால் தான் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள சிப்போட சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி டிசைட் பண்ணுறது அவங்களுக்கு உரிமை இல்லைங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி நாம் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் சொல்லிட்டு நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ கைஸ், இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வச்ச ஸ்டோரி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களை எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை உண்மையை சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் பி ஆம்.